நாங்கள் லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக வந்து விவசாய கருவிகளை தயாரிச்சுட்டு வரோம். விவசாய கருவிகளை தயாரித்து இந்தியா முழுக்க இன்றைக்கி ஒரு 12 மாநிலத்தில் விற்பனை பண்ணிட்டு வரோம். உலகம் ஃபுல்லாக ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம மிஷினரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, விதை விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இளைய சமுதாயம், எந்த ஒரு இளைய சமுதாயம் வந்து விவசாயத்தில் லாபம் இல்லை, விவசாயம் பண்ணால் சுத்தமாக ப்ராஃபிட்டில் நஷ்டம்தான் சொல்கிறாங்களோ அந்த இளைய சமுதாயத்தை, எந்த இளைய சமுதாயத்தை இன்றைக்கி மொபைல் ஃபோனை வச்சு பப்ஜி விளையாண்டுருக்காங்க, கேம் விளையாண்டு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே இளைய சமுதாயத்தை மொபைல் ஃபோனை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய நவீனமயமான விவசாயத்தை கொண்டு வரணும் தான் எங்களோட டீமோட முக்கியமான நோக்கமே. அதுக்காக தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே நம்ம பார்த்து பார்த்து டிசைன் பண்ணிட்டு வரோம். இப்போ விவசாயத்தில் தானியங்கி ட்ரோன் வரைக்கும் நம்ம தயாரிச்சிருக்கோம். ட்ரோனுக்கான உதிரிப்பாங்களை தயாரிச்சிட்ருக்கோம். மிக வடிவில் ஃபுல் கம்ப்ளீட்டான ட்ரோனையும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேங்காய் மட்டை உடைக்கும் இயந்திரம். இன்றைக்கி நம்ம கோவை, பொள்ளாச்சி, இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தோம்னா தென்னை விவசாயிகளும் மிகப்பெரிய விவசாயமாக இருக்குது. இன்றைக்கி தென்னை விவசாயத்தில் தேங்காய் மட்டை உடைக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்கல தான் விவசாயிங்க ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம தேங்காய் மட்டை உரிக்கும் இந்த இடத்தை 2010ஆம் ஆண்டே நம்ம டிசைன் பண்ணி அதுக்கான பேட்டன்ஸும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு அக்ரி இன்டெக்ஸ்லையும் சரி, எந்த ஒரு விவசாய கண்காட்சியாக இருந்தாலும் சரி, 2010லேருந்தே அந்த மிஷினை நம்ம வச்சுருக்கோம். சோஷியல் மீடியாஸையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட தேங்காய் மட்டை உரிக்கும் இந்த இடத்தை யூஸ் பண்ணி தேங்காய் மட்டை உரிக்கும் பட்சத்தில் 1 ரூபா இன்றைக்கி லேபர் கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் 15 பைசா தான் நம்மளோட மிஷின் காஸ்ட்டு, அதுக்கான பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கான கரண்ட் செலவு எல்லாமே வரும். எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் டிசைன் பண்ணுறப்பே வந்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் அவரோட விவசாயிகளோட ஒரு தேவைக்கு மட்டும் பயன்படாமல் அந்த ப்ராடக்டை வச்சு அவர் எப்படி லாபம் ஈட்டலாம், அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவரோட பொருளை எப்படி மதிப்பு கூட்டலாங்கிறத நாங்கள் ரொம்ப பர்டிகுலர் எஜுகேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு குட்டி உதாரணம் பார்த்தோம்னா நம்மளோட க்ரீம் செப்பரேட்டருங்கிற ப்ராடக்ட்டு, இதை லான்ச் பண்ணி ஒரு 5 இயர்ஸாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1500க்கும் மேற்பட்ட விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர்களை இந்த க்ரீம் செப்பரேட்டருங்கிற ஒரு ப்ராடக்ட் மூலமாக மட்டும் நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த க்ரீம் செப்பரேட்டருங்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பால் எல்லாத்து வீட்லேயும் இன்றைக்கி மாடுங்க வச்சுருக்கோம். அந்த மாடுங்களை பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு ஊற்றிட்டுருக்கோம், இல்லை நமக்கு தெரிஞ்ச லோக்கல் ஏரியாவில் போய் ஊற்றிட்டுருக்கோம், இல்லை டீ கடை, பேக்கரி அது மாதிரி விற்றுட்ருக்கோம். ஸோ அந்த பாலை நீங்கள் பாலாக விற்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட விலை இருக்குது மார்க்கெட்டில். பட் அந்த பாலை நீங்கள் மதிப்பு கூட்டி பாலிலிருந்து மட்டும் 54 வகையான பை ப்ராடக்ட்ஸை தயாரிக்க முடியும் சிம்பிளான மெத்தட்ஸ். இதுக்காக நீங்கள் வந்து கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சிம்பிளான மெத்தட்ஸை பை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியும். நாங்கள் அதில் பர்டிகுலர் எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன காம்பாக்டான இந்த க்ரீம் செப்பரேட்டர் மிஷின் மூலிமா பாலை மட்டும் அப்படியே கறந்து ரா மில்காக ஊற்றுனாங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து க்ரீமும் இன்னொரு சைடும் பாலும் வரும். ஸோ ஒரு 100 லிட்டர் பால் வச்சுக்கலாமே, 100 லிட்டர் பாலை ஒரு விவசாயி கறந்து பாலை அப்படியே சொசைட்டிக்கு ஊற்றுனாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விலை கிடைக்கிது. பட் இதே இந்த மிஷின் மூலிமா அவர் அந்த பால்லேருந்து மதிப்பு கூட்டினாருன்னா அவருக்கு 100 லிட்டர் பால்லேருந்து சராசரியாக 5 லிட்டர் உங்களுக்கு நெய் கிடைக்கும், க்ரீம் கிடைக்கும். அந்த க்ரீமை காய்ச்சிறப்ப நெய் கிடைக்கும், 5 லிட்டர் நெய் கிடைக்கும். ஸோ 5 லிட்டர் நெய் விற்றாலே போதும், அந்த பாலோட ஒரு 50% or 60% ஆஃப் தி காஸ்ட் நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் 100 லிட்டர் பாலோட. அதுக்கப்புறம் மீதி இருக்க 95 லிட்டர் பாலை நம்ம திரும்பியும் பாலாகவும் விற்க முடியும், இல்லை அந்த பாலை ஃப்ளேவர்ட் மில்காகவும் பண்ணி விற்க முடியும். அதை நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை பை ப்ராடக்டாக பண்ணி விற்க முடியும். அடுத்தது இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து வெளிநாட்டு குளிர்பானங்கள் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஈஸியாக எங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனால் அங்கே கிடைக்குது, ஒரு பெட்டி கடைக்கு போனால் அங்கே கிடைக்குது. எங்கேயோ வெளிநாட்டில் இருக்க ஒரு நிறுவனம், குளிர்பான நிறுவனம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து அவனோட குளிர்பானத்தை விற்கிறப்ப நம்ம ஊரில் இயற்கையாக விளைவிக்கிற தென்னை இளநீர் ஆகட்டும், இல்லை கரும்பு ஆகட்டும், இதை வந்து நம்ம சாரா பண்ணி நம்ம ஏன் மக்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காம்பாக்டாக சுகர் கேன் ஜூஸ் மிஷின் சொல்லுவோம், ஈஸியாக ஒவ்வொரு மளிகை கடையிலையோ ஒரு பெட்டி கடையிலையோ வச்சு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, நம்ம ரோட் சைடு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்க வேண்டியதில்லை, அதை தள்ளிட்டு போக முடியாது, அதுக்கு பெட்ரோல் இன்ஜின்லாம் தேவைப்படும். பட் இது ஈஸியாக சிங்கிள் ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டிலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம அதை காம்பாக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். விவசாயத்தில் களை வெட்டுறது, களைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஸோ அந்த களைக்கு எப்படி களை கொல்லி அடிக்காமல் இயற்கையான வழியில் அந்த களையை ஒழிக்க முடியுமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரஷ் கட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பவர் வீடர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 12 வகையான பவர் வீடர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1 man 1 machine மினி அப்ளிகேஷன், இதை நோக்கி தான் எல்லா கம்பெனியும் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது குறிப்பான ரீசன் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம கிராமத்தில் ஒரு குடும்பம் வந்து முன்னாடி வந்து ஒரு 100 ஏக்கர் லேண்டு ஒரே குடும்பமாக வச்சுருந்தாங்க. குடும்பங்கள் பிரிய பிரிய, நாட்கள் போக போக குடும்பங்கள் பிரிய பிரிய அந்த லேண்டு ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் வந்து கம்மியாகிட்டே போகுது. அன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட 100 ஏக்கர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட 2 ஏக்கர் தான் இருக்குது, அது 50 பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 ஏக்கர் வச்சுருக்கிற ஒரு விவசாயி வந்து ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு மிஷின் வாங்க அவர் நிர்பந்திக்கப்படுகிறார். அது இருக்கக்கூடாது, அவர் ஒரே ஒரு பவர் வீடர் தான் வாங்கணும். அந்த பவர் வீடர் வச்சு அவரே விதை விதைச்சிக்கணும், அவரே சாயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், களை எடுத்துக்கணும், அதிலே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும்.
மாதிரி அதை வச்சே தண்ணி இறைச்சிக்கணும், அதை வச்சே மருந்து தெளிச்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஒன் மேன் ஒன் மிஷின் மெனி அப்ளிகேஷனுங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு முறையாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பவர் வீட்டை வச்சு 10க்கும் மேற்பட்ட வேலைகள் பண்ண முடியும். ஒரு டிராக்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அந்த டிராக்டரோட வெறும் 20% வேலையில் அந்த டிராக்டர் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே நம்ம பவர் வீட்ரு பண்ணுது. அந்த டிராக்டர் பண்ணாத வேலையை கூட நம்ம பவர் வீட்ரு பண்ணிகிட்ருக்கு. அந்த ஒன் இயர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ பவர் வீடர்ஸு, ப்ரஷ் கட்டர்ஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் இன்ஜினால் இயங்கக்கூடியதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு தோராயமாக எல்லா மிஷினுமே 1 லிட்டர் பெட்ரோல் கன்சம்ஷன் ஆகும். ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஈவியாக மாற்றணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர்ஸை நம்ம லான்ச் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ எலக்ட்ரிக் டில்லர்ஸையும் மிக விரைவில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் மாட்டு பண்ணிக்க தேவையான எல்லா உபகரணங்களுமே இருக்குது. மாட்டுக்கு தீவனம் வெட்டுற மிஷின் இருக்குது, பால் கறக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது, அந்த பால் மதிப்பு கூட்டக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது, மாடுக்கு வந்து கீழே படுக்கக்கூடிய கவு மேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மாடு இது தண்ணி குடிக்கக்கூடிய கவு ட்ரிங்கிங் பவுல்ஸ் இருக்குது, மாடு உடம்பு சரியாமல் படுத்துருச்சுன்னா அதை தூக்கக்கூடிய கவு லிஃப்டிங் மிஷின்ஸ் இருக்குது. இது மாதிரி A to Z எல்லாமே நம்ம கோவை மாவட்டத்திலேயே தயாரித்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் விவசாயிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங்கிற நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் என்னென்னா நம்மளோட விவசாயத்தில் வர கழிவுகள், இப்போ தென்னைன்னு எடுத்துட்டோம்னா தென்னை மட்டைகள் விழுகும், வாழைன்னு எடுத்துனா வாழை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வாழை மரமே வந்து திரும்பி கழிவுகளாக தான் இருக்கும். அதை வந்து இன்றைக்கி நம்ம கார்ப்பரேஷன்லையோ இல்லை வெளியவோ போட்டு எடுத்துட்டுருக்கோம். டெல்லி மாதிரி மாநிலங்களில் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஏர் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. அதுக்கு பதிலாக நம்ம காம்பேக்டாக ஒரு சின்ன எலக்ட்ரிக் மோட்டர் ஆப்ரேட்டர்லேருந்து டிராக்டரில் மாட்டி ஓட்டக்கூடிய ஷ்ரெட்டர் கம் பல்வரைசஸ் வரைக்கும் எல்லா மிஷின்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த ஷ்ரெட்டர் கம் பல்வரைசஸ் மிஷின்ஸ் மூலிமா நம்மளோட தோட்டக் கழிவுகளிலிருந்து நம்மளோட வேஸ்ட்டை நம்மளே வந்து ஆர்கானிக்காக மென்யூராக பண்ணி நம்மளோட நிலத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க.